திருச்சிற்றம்பலம் அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்றாக விளங்கக்கூடிய அந்தகாசுர வதம் நிகழ்ந்த இடமாக திகழக்கூடியது. சங்கு இலக்கிய புலவர்களோடு தொடர்புடைய திருத்தலம் திருக்கோவிலூர் வீரட்டம் என்னும் தலம். திருக்கோவிலூர் வீரட்டம் என்பது நடுநாட்டிலே இருக்கின்ற ஒரு அற்புத திருத்தலம். இங்கே ஞானசம்பந்தர் படைகுள் கூற்றம் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை நட்டராகப்பண்ணிலே அருளி செய்கின்றார். திருக்கோவிலூர் என்பது சுவாமி பெயர் வீரட்டேஸ்வரர், இறைவியார் சிவானந்தன் வள்ளி பெரிய நாயகி. தீர்த்தம் தென்பெண்ணை ஆறு தட்சிண பினாகினி என்று சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், கபில தேவ நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், நரசிங்க முனையரையர், சேக்கிழார் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். இங்கே சுந்தரர் வெள்ளையானை மீதேறியும் அவர் தோழரும் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மீது கைலாயம் செல்லும் போது அந்த வரலாற்றோடு தொடர்புடைய அற்புத திருத்தலமாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலம் ஞானசம்பந்தர் அருளிய தேவாரம். படைகுள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போதில்கள் படைகுள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போதில்கள் இடைகுள் வாரிய மக்கிளை எழுக போது நெஞ்சமே உடைகுள் வேந்தன் மூதாதை குழகள் கோவலூர் தன்னுள் விடைய தேரோ கொடியினான் விடைய தேரோ கொடியினான் வீரட்டானம் சேதுமே உள்ளங்குள் போகம் உயித்திடார் உடம்பு இழந்த போதில்கள் துளங்கி நின்று நாள்தோறும் துயர வாழின ஜமே வளங்குள் வெள்ளை வந்துளாவயல்கள் சூழ்ந்த கோவனோர் விலங்கு கோவனத்தினார் விலங்கு கோவனத்தினார் வீரட்டானோ விலங்கு கோவனத்தினார் வீரட்டானோ சேர்துமே கழியொடு உளவு காணல் சூழ்காழி ஞான சம்பந்தல் பழிகள் தீர கழியொடு உளவு காணல் சூழ் ஞான சம்பந்தல் பழிகள் தீர சொன்ன சொல் பாப நாசமாதல அழிவில் நீர் கொண்டு ஏத்துமில் அந்த கோவலூர் தள்ளுள் விழிகுள் பூத படையினான் வீரட்டானோ சேதுமே வீரட்டானம் சேதுமே
திருச்சிற்றம்பலம்.